மேடையில் அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் அவர்களே, லெஜெண்டுன்னு சொல்லலாம் தமிழ் திரையுலகின் குகுணாம் சார் அவர்களே, கவிஞர்கள் சொர்க்கோ அவர்களே, கிருதய அவர்களே, எங்கள் யூனியன் முன்னாள் செயலாளர் பெருந்துளசி பழனிவேல் அவர்களே, இவ்வளவு பெரிய மேடையில் வந்து உட்கார வச்சு இசை அமைச்சு நமக்கெல்லாம் போட்டு காட்டி அதை கேட்க வச்ச சுந்தரம் அவர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, உங்களை எல்லாம் எங்களை அழைத்த வெங்கட் அவர்களே, எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கவிஞர்கள்லாம் பேசி முடித்த பிறகு பேசுகிறதுங்கிறது ஒரு தர்ம சங்கடமான விஷயம். ஏன்னா வந்து பாக்கியராஜர் வந்து கதாசிரியர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், நடிகர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவர் இசையமைப்பாளர் கூட, அதனால் அவர் இதை வந்து அக்கு வேற அணி வேற பேசுவார், ஏன்னா அதை கற்றுக்கிட்டு வந்துட்டார். அதே மாதிரி குகுணா சார் வந்து என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து பிறந்த இடத்த மறக்காமல் அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே முதல்ல நான் தான் பேச வேண்டும் அடம்பிடிச்சு பேசினார் பாருங்கள், அங்கே நிற்கிறார் அவர். ஏன்னா வழக்கமாக படம் பார்க்கும்போது நம்ம டைரக்ஷன் கார்டு வந்து கடைசியில் தான் போடுவோம். இப்போ அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி இறங்கி தெருக்கிய வைக்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டார். ஸோ இவங்கெல்லாம் பேசி முடித்த பிறகு நாங்கள்லாம் பேசி நீங்கள் இதை கேட்டு எப்படியும் கைத்தட்ட மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து அடுத்து பாக்கியராஜ் சார் பேசணும், இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணி ரொம்ப நேரம் அறுக்கதராக போய் உட்காரன்னு சொல்லிடுவீங்க. ஒரே ஒரு விஷயம், இங்கேருந்து எல்லாமே சுவிஸுக்கு போகுது, என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சுவிஸ்லேருந்து இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கிறாரு பாட்டு மூலமாக, அதனால் அதுக்கே இவருக்கு ஒரு நம்ம ஒரு வரவேற்பு கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் பழைய படங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் பார்த்தோம்னா டைட்டிலில் வந்து வாத்திய கோஷ்டின்னு போடுவாங்க. அது மாதிரி அந்த இசை கலைஞர்களுக்கு பேரை போட்டு கௌரவப்படுத்துறதுக்கே அவருக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லணும். ஏன்னா வழக்கமாக வந்து ஃப்ரேமில் வர்றவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி கிடைக்கும், பின்னணி கலைஞர்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்காது. ஏன்னா ஒரு நடிகரோட பேட்டியில் வந்து அது நாகேஷ் சொன்னது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டடம் கட்டி முடித்த உடனே அந்த கட்டடத்தோட கிரகப்பிரவேசத்துக்கு முதல்ல வந்து வாசலில் வந்து வாழை மரம் தான் கட்டியிருப்பாங்க, மங்களகரமாக இருக்கும். அந்த கட்டடம் கட்டின சாரம்லாம் பார்த்திங்களா, அந்த கட்டைகள்லாம் தூக்கி ஊர் அந்த பின்னாடி ஒதுக்குப்புறமாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கட்டைகளில் ஒன்று பேசுது, இது மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் அந்த கட்டடத்தை தாங்கி நின்று கட்டினோம், அதுக்கு உறுதுணையாக இருந்தோம், நம்மளை தூக்கி பின்னாடி போட்டாங்க, நேற்று வந்த வாழை மரம் வந்து முன்னாடி நிற்குது ஜம்முன்னு சொல்லி அவர் பேட்டியில் சொல்லியிருப்பார். அப்போ அந்த நாகேஷ் சொன்னாரா, அந்த மாதிரி சார மரம் மாதிரி தான் நாங்கள்லாம் பின்னணியில் இருந்தாலும் என்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்போம், அடுத்த வேலைக்கு கிளம்பிடுவோம், ஆனால் வாழை மரம் மூணு நாள் தான் லைஃபு, அது அன்றைக்கோட காலியாகிடும், மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி ஒரு பின்னணி இசைக்கலைஞர்கள்லாம் வந்து முன்னணி கொண்டு வர்றதுக்கு ஒரு சுவிஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறா தான் நமக்கு தெரியுதுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இசையமைப்பாளர்களும் அவங்க பேர் வந்துடும், பாடலாசிரியர் பேர் வந்துடும், பாடினவங்க பேர் வந்துடும், நடித்தவங்க வரும், ஆனால் அந்த வாத்தியத்தை இது பண்ண, ஏன்னா முதல்ல வாத்தியத்தையே தெரியாது, இப்போ எல்லாம் கீபோர்டை வச்சே முடிச்சிடுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து சுந்தரம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம அதுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா தமிழில் மட்டும்தான் கருவில் இருந்து கல்லறைக்கு வரைக்கும் பாட்டு இருக்குது, இறந்தாலும் பாட்டு, பிறந்தாலும் பாட்டு, நாட்டு நத்தாலும் பாட்டு, விவேகத்துக்கும் பாட்டு, வீரத்துக்கும் பாட்டு, சோகத்துக்கும் பாட்டு, எல்லாத்துக்குமே பாட்டு வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே இந்த எந்த லாங்குவேஜில் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி நமக்கு வந்து பாட்டு கொடுத்தாங்க. இது வந்து இந்த கூத்து கலைகள்லேருந்து தான் இவ்வளோ பாட்டு வந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம தமிழ் படங்களில் பாட்டு கண்டினியூவாக இருக்குது. ஏன்னா ரியல் லைஃப்பில் யாரும் பாட்டு பாடி ஓடி ஆடுறதில்ல, ஆனால் சினிமாவில் நம்ம பார்த்தோம்னா அது பிரம்மாண்டத்தை பார்த்து பாட்டுங்களை ரசிக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கே அந்த இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்த அந்த கூத்து கலைகள் தான், கூத்து பாட்டுகள் தான் அதுக்கு காரணங்கிறது நம்ம வரலாற்றை படித்தா தெரியும். ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்தி இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்த இந்த சுந்தரம் அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே சமயம் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். காற்றும் இசையாகும் வாசித்தால், வார்த்தையும் கவிதையாகும் யோசித்தால், இந்த உலகமே அடிமையாகும் நேசித்தால். நன்றி, வணக்கம்.